கோவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொரோனாவின் தாக்கம் பெரும்பாலும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் மக்கள் இந்த நேரத்துலேயும் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா புது வகையான ஒரு வைரஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒமிக்ரான்ங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா மற்ற வைரஸ்லேருந்து இது சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ஆகியிருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு வந்த மாதிரி தெரியல. இன்னும் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டோட நம்ம இந்தியாவில் எந்த கேஸுமே ரிப்போர்ட் ஆகலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு லிட்ரேச்சர் எல்லாத்துக்குமே இது ஒரு புது வகையான ஒரு இதாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ்க்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மற்ற லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஹைலி டிரான்ஸ்மிசபிள் வைரஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது வந்து பரவக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து அதில் வந்து 30 மியூட்டேஷன்ஸ் வந்து அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனில் நடக்கிறதுனால அது வந்து ஹைலி டிரான்ஸ்மிசபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அதனால் வந்துட்டு அதே மாதிரி நம்ம இன்னொன்று சொல்லணும்னு நினச்சோம்னா, வேக்சின் வந்து எந்த அளவுக்கு இந்த வைரஸ்க்கு எதிர்ப்பாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியல இப்போ. ஏன்னா வந்து இந்த வேக்சின் உருமாறிட்டே இருக்கிற வைரஸோட தன்மையே என்னென்னா உருமாறிட்டே இருக்குது. அந்த உருமாற்றம் நிகழ நிகழ நம்ம வந்து அந்த வேக்சின் எல்லாமே வந்து அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கு எகெயின்ஸ்டாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கு எகெயின்ஸ்டாக கண்டுபிடிக்கும் போது இது உருமாற்றம் அடையும் போது எந்தளவு வந்து வேக்சின் வந்து இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் ரிப்போர்ட்ஸ் வந்து ஆனால் இது வந்து இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு வேக்சின் வந்து யூஸ் ஆகிறதுனால எல்லோருமே வேக்சின் போட்டுக்கணும். வேக்சின் போட்டால் தான் வந்து ஓமைக்ரானே வந்தால் கூட நம்ம வந்து அதோட வீரியத்தன்மையிலிருந்து குறைவான பாதிப்பு ஏற்படும். அது இல்லாமல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடாமல் இருக்கிறவங்களுக்கு தான், இப்போவும் பார்த்தீங்கன்னா போடாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஒரு டோஸ் போட்டவங்களுக்கு தான் பெரும்பாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டடீஸ் நம்ம கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் கூட அந்த மாதிரி ஒரு சூழலை தான் இருக்குது. ஒரு 100 பேஷண்ட் எடுத்து போகும்போது அதில் 1 or 2 பேஷண்ட் டெத் ஆகிறத நம்ம அனலைஸ் பண்ணினா, அந்த 1 or 2 பேஷண்ட்ஸ் டெத் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா எய்தர் அன்வேக்சினேட்டடாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு வேக்சின் எடுத்தவங்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சிவியர் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரியான ஒரு பிற குறைபாடுகள் இருக்கிறவங்க தான் நம்ம இருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து ஒமிக்ரானை பற்றி தேவையில்லாமல் பீதி அடையணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது, பட் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம கொரோனாவுக்கு சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கண்டிப்பாக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், எங்கே போனாலும் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்ம தேடிக்கணும். அப்புறம் எங்கே போயிட்டு வந்தாலும்